தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் சார்ந்த கருத்தியல், அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு தத்துவம், அது குறித்தே அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டவுட் இருக்கு. இதெல்லாம் இந்த டவுட், நாம முன்வைக்கக்கூடிய இந்த கருத்து, இந்த தத்துவம் சரியா, மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அதனாலதான் அதற்கு எதிராக முன்வைக்கக்கூடிய கருத்தும், அதற்கு எதிராக முன்வைக்கக்கூடிய தத்துவமும், இதை எடுத்து சொல்லக்கூடிய நபர்களையும் அவர்கள் குறிபார்த்து இன்னைக்கு வந்து சிறையில் அடைப்பது, அவர்களை கொலை செய்வது, இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூளைகள், மிகப்பெரிய அறிவாளிகள், அவர்கள் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், செயல்பாட்டாளர்கள், இவர்கள் எல்லாரையுமே வந்து குறிவைத்து அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் இவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து மக்களுக்கான கருத்து, மக்களை விடுதலையை அடைய செய்யக்கூடிய ஒரு கருத்து. அப்படிப்பட்ட கருத்தை அவர்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அதற்கு எதிராக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது நிச்சயமாக மக்களை சென்றடையாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு நியூஸ் கிளிக் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீங்க இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னால் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 40 பத்திரிகையாளர்களுடைய வீடுகளில் சோதனை நடைபெற்றது. அந்த சோதனையின் போது இந்த பத்திரிகையாளர்களிடம் எழுப்பப்பட்ட கேள்வியை நீங்கள் தெரிந்து கொண்டால் புரியும், அவர்கள் எப்படி தாங்கள் சார்ந்த கருத்தியலை அவர்களே நம்பவில்லை என்று. ஏனென்றால் அவர்கள் எழுப்பிய கேள்வி எல்லாம், இந்த குறிப்பிட்ட செய்தியை நீங்கள் வெளியிட்டீர்களா, இந்த குறிப்பிட்ட செய்தியில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் சிஏஏ போராட்டத்திற்கு எதிரான அந்த செய்தியை வெளியிட்டீர்களா, நீங்கள் விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்திய அந்த வீரம் செறிந்த போராட்டம் குறித்த செய்தியை வெளியிட்டீர்களா. ஒரு பத்திரிகையாளர் செய்தியை வெளியிடுவான், இது எந்த வகையில வந்து குற்றமாகும், இதை ஒரு குற்றமாக கருதி அந்த பத்திரிகையாளர்களிடம் அங்கு போயிருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் எழுப்பிய கேள்விகள் இவை. இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம் இவர்கள் யாரை எதிரிகளாக பார்க்கிறார்கள். களத்தில் செயல்படுபவர்களை விட கருத்தியல் ரீதியாக செயல்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய பகுதியாக நீ பேசிட்டு இருக்கும் போது, நேற்றைய தினம் எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் 2010 ஏதோ ஒரு கூட்டத்துல பேசியதற்காக இன்னைக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம இன்னைக்கு இப்படிப்பட்ட கருத்திலே தாங்கியவர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்துல ஒரு சிறிய குறுகிய பகுதியில 23 லட்சம் மக்கள் இன்னைக்கு ஒரு முற்றுகைக்குள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு, குடிதண்ணீர், மின்சாரம், மருத்துவ வசதி அனைத்தும் இன்னைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியின் மீது தொடர்ந்து குண்டுகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பெண்கள், வயதானவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்யக்கூடிய இஸ்ரேலின் பக்கம் நான் நிற்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் தான் இந்தியாவில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னொரு புறத்தில் பார்த்தால், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலமாக அவர்கள் எதிர்த்தரப்பு, அவர்கள் எதிர்த்தரப்பாக கருதக்கூடிய நபர்களுக்கு இடையில் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இதற்கு முன்னர் பார்த்தது கிடையாது. பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இன்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தியது அவர்கள். இப்படி அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழியில் விரைவில் அவர்களை விழ வைப்போம். நன்றி.